அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மே 12 எக்ஸ்பைரி டே. இந்த சார்ட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். இப்போ நமக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு, செல் அட் 34320 தான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு ஒரு ஒயிட் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன்ஸ். ஸோ ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா 34234 இருக்குது, செகண்ட் டாரட் அடுத்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ மேலே இருக்க லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டலினுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். ஜஸ்ட் வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9:16 AM ஜஸ்ட் 1 மினிட்லேயே நமக்கு செல் கால் வந்திருக்கு. ஸோ வந்த செல் காலும் இப்போதைக்கு பாசிட்டிவாக டவுன் சைடில் தான் இறங்கிட்டு இருக்கு. 34300 ரொம்ப ஈஸியாகவே பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ எவ்ரிடே மார்க்கெட்டில் நமக்கு வந்து நல்லா தெரியுது, நல்லா டவுன் இறங்குது அப்படின்றது தான் நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட் எந்த விதத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ட்ரெண்ட் இப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மார்க்கெட் ஏறும்போது பை ட்ரெண்ட் ஆகும், இறங்கும்போது செல் ட்ரெண்ட். இதுக்கு வந்து கேண்டலினுடைய கலரை மாற்றி நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன இப்போதைக்கு இருக்குது அப்படின்றத இன்டிமேட் பண்ணிடும். அடுத்து ஒரு என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்றதுக்கு நமக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த சார்ட்டில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளீனாக என்ட்ரி எங்கே எடுக்கலான்னு ஒரு ஸ்ட்ரைட் ஒயிட் லைன் வந்துருது, செல் அட் 34320 அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அதே மாதிரி ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா நமக்கு 34234 வந்திருக்கு, ஒரு 85 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணிவிட்டு வெளியே வரதுக்கு ஃபஸ்ட் டாரட்டில் வெளியே வரலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலான்னு நினைக்கிறவங்க செகண்ட் டாரட் வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து எல்லா விதமாகவும் ஹெல்ப் பண்ணும். ட்ரெண்டையும் என்னென்னு சொல்லி கொடுக்கும், அதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸும் உங்களால் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜிக்கு ட்ரெண்டு தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. நம்ம கிடச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து கண்டினியூஸ் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த செல்லிங் பாயிண்ட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்னுடைய மூமெண்ட்லேயே போனாலும் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன் சைடு இறங்கி நமக்கு தொடர்ந்து டவுனில் வந்ததில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு. ஸோ 34320 வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி 34230 கிட்டக்க வந்திருக்கு, மோர் தென் 90 பாயிண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டவுன் சைட். இதில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு செகண்ட் டாரட் ரேஞ்ச் கிட்டக்க போயிருக்கு. இப்போ நம்ம ஆப்ஷனை பார்க்கலாம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் பார்க்குறோம், 35000 புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 7:30 பை கால் வந்திருக்கு, 9:15 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது. இது ரொம்ப டீப்பான ஒரு இந்த மணி ஆப்ஷன், அதனால தான் உங்களுக்கு அங்கே 200 பாயிண்ட் போச்சுன்னா இங்கேயும் உங்களுக்கு அந்த 200 பாயிண்ட் மொமெண்டம் வந்து காட்டுது. மீன்வேல் அடுத்த மணிலாம் பார்க்கும்போது அப்படியே டபுளாக வந்து குறையும். ஸோ இது வந்து நீங்கள் டேரக்ட் ஆப்ஷன் சார்ட் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத ஷோ பண்ணுறக்காண்டி மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ஆப்ஷன் சார்ட்டை ஷோ பண்ணுறோம். நீங்கள் ஆப்ஷனில் வர கால்ஸ் பார்த்தும் ட்ரேட் பண்ணலாம், ஃபியூச்சர் உள்ள கால்ஸ் பார்த்தும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.